தலைவரை காப்பாத்துறோம். ஆனா முதல்ல நல்ல தம்பி சேர்ந்த ஜீராமாவை எப்படி காப்பாத்தியாரு? அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், எனக்கு தெரியும், நான் சொல்றேன், வாங்க. ராஜா, ராஜா, முதலமைச்சர் உயிர் கொடுத்தது கோபால். துணை முதலமைச்சர் வச்சிருக்காரு, அதுக்கு அந்த துரோகம். ஆன்சமி, ஆன்சமி கேப்டன், அவசரப்படாத. அஞ்சு மணிக்குள்ள அவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தலன்னா அவர் இறந்துருவாரு.
அவர் இறந்துட்டா நாளைக்கு நான் தான் முதலமைச்சர். நான் நினைச்சா அதுக்கு அடுத்த நாளே நீ ஒரு மந்திரி. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டேன், உன் வாழ்நாள் புறம் எவ்வளவு சம்பாதிப்பேன்? அதை போல 10 மடங்கு. 100, 1000, 1000 மடங்கு நான் தரேன். நான் நடத்துற நாடகத்தை கண்டுக்காத. இனி ஜென்மத்துக்கும் கையை தூக்கி சத்தியம் பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு உன் உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோக்க மாட்டான்.
அவனை நம்பாதீங்க, அவ ஒரு அயோக்கிய, நம்ம முதலமைச்சர் கொண்டுடுவோம். ப்ளீஸ் சேவ் ஹிம். போனத்தை உடனே மறைச்சிடுங்க. ஆஸ்பத்திரி கேட்டுக்கு வெளியே சத்தம் போட்டு இருக்கிற ஆட்டு மந்த ஜனங்களை நான் சமாளிச்சிடுறேன். Thank you.
கதை விடுற நான் சொல்றதை கேளுங்க பிளீஸ். ஃப்ரெண்டுன்னு பாக்குறோம், இதே வேற எவனாச்சும் சொல்லியிருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்போம். தயவு செய்து யாரும் எந்த வந்தையும் நம்பாதீர்கள். நல்ல தம்பி அவர்களும் டாக்டர்களும் முதலமைச்சர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கேட்டியாடா, ஏன் இந்த மாதிரி பொருளையை கிளப்பிட்டு இருக்க? இந்த கதையை நம்புறதுக்கு நாங்க ஆள் இல்ல. இத உங்க அண்ணன் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லு, அவர் நம்ப.
எங்கள் அனுப்பிச்சது உங்க அண்ணன் மாணிக்கம், அவர் தான் உன்னை கொல்ல சொன்னாரு.